என் அன்பார்ந்தவர்களே, இந்த வானமை இல்லை கல்வி மற்றும் சுய முன்னேற்ற மாத இதழ் பற்றிய ஒரு சிறிய தகவல் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு கல்வியாளர். நானும் எனது மனைவி ராதா அவர்களும் கடந்த 40 ஆண்டுகளாக இந்த கல்வித்துறையில் இருக்கோம். பள்ளிக்கூடங்களை நடத்துகிறோம், பல பெற்றோர்களோடு நாங்கள் பேசுகிறோம். ராதா மேடம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் மேத்ஸ் டீச்சராக இருந்து ஒரு பள்ளியுடைய முதல்வராக இருந்தாங்க. நான் வந்து ஒரு பத்திரிகையாளர், எழுத்தாளர், பல புத்தகங்களை எழுதியிருக்கேன். இந்த வானமே இல்லை மாத இதழ் எதற்காக நாங்கள் ஆரம்பித்தோம் என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கம். நாங்கள் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சிடோம். நான் வெளிநாடுகளுக்கு போய் ட்ரைனிங் அடிச்சிட்டு வந்தேன். ரெண்டு பேரும் அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளில் அங்கே இருக்க கல்வி நிறுவனங்களை எல்லாம் பார்த்தோம். பெற்றோர்களோடு பேசினோம். ஒரு உண்மை எங்களுக்கு தெரிந்தது. அது என்ன என்றால், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அதாவது குழந்தை பறக்கும்பொழுது எல்லா குழந்தைகளும் ஒன்றாகத்தான் பறக்கிறது. அதாவது மூளையை பற்றி ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, மனித வர்க்கத்திற்கு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், பாகுபாடும் இல்லாமல், வித்தியாசமும் இல்லாமல் தான் மூளை இருக்கிறது. அந்த மூளையில் இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்ஸு, ஹார்மோன்ஸு, கெமிக்கல்ஸு, இது இயங்கும் இடம், எந்த இடத்துல மூளை இருக்குது, எல்லாமே ஐடென்டிக்கல். அப்போது கோடிக்கணக்கான மக்கள் பலவிதமான நாடுகளில் பலவிதமான ரேஷியல் டிஃப்ரென்சஸ்லாம் இருக்காங்க. எல்லா குழந்தைகளுக்கும் ஐடென்டிக்கல் பிரெயின், இது ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ படிப்பு மூளை சம்மந்தப்பட்டது அப்படின்னா, ஒரே வகுப்பில் இருக்கக்கூடிய 30 மாணவர்கள் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க ஆசிரியர், ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஒரே மாதிரி மார்க் வாங்கினோமா இல்லையா? இப்போது ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம், இல்லாத ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம், ஒரே மாடல் வாங்குகிறோம், நானும் வாங்குகிறேன், நீங்களும் வாங்குறீங்க. அந்த மொபைல் ஃபோன் ஒரே மாடல், ஐடென்டிக்கல் மாடல்னால் ரெண்டும் ஒரே மாதிரி வேலை பார்க்கணுமா இல்லையா? அதுதானே லாஜிக் நமக்கு சொல்லுது. ஆனால் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய நம்பர் என் ஃபோனில் இல்லாத பொழுது எப்படி என்னுடைய ஃபோனை உங்கள் ஃபோனாட்டமே யூஸ் பண்ண முடியும்? உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப் என்னுடைய ஃபோனில் இல்லைன்னா எப்படி என்னுடைய ஃபோனில் அந்த ஆப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க முடியும்? ஆக மேனுஃபேக்சரிங் ஒன்றாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மென்பொருள்கள், சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க, அது ஐடென்டிக்கலாக இருந்தால்தான் மனித வர்க்கத்தை பொறுத்தவரையில் மூளை ஐடென்டிக்கலாக இருக்கே தவிர மனம் வேறுபடுகிறது. மனம் வேறு, மூளை வேறு. நமது குழந்தைகள் ரோபோக்கள் அல்ல, மனிதர்கள். அவர்களுக்கு உணர்ச்சிகள் உண்டு, அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் உண்டு, அவளுக்கு சுபாவம் உண்டு, விருப்ப வெறுப்புகள் உண்டு, கோபதாபங்கள் உண்டு. ஆக படிப்பு என்று வரும்பொழுது மூளை ஒன்றாக இருந்தாலும் புரிதல், தெளிதல் எல்லாம் வித்தியாசம் இருக்கும். எனவே பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான கடமை என்ன என்றால், உடலுக்கு சாப்பாடு போடுறோம், துணி வாங்கி கொடுக்குறோம், அன்பாக பழகிறோம், வண்டியில் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் படிப்புக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க முடியுமா? ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வேன், ரெடி டு லேர்ன் சில்ட்ரன். அதாவது பள்ளிக்கூடம் போகணும், வகுப்பில் கவனமாக இருக்கணும், அங்கே இன்டிசிப்ளின் நடக்கக்கூடாது, பொறுப்பாக நடந்துக்கணும், தினம் ஹோம் ஒர்க் பண்ணணும், கிளாஸ் ஒர்க் பண்ணணும், நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நல்ல பழக்கங்களை கொண்டு வரணும். இந்த தன்மைகள் குழந்தைகள்கிட்ட வளர்க்கலைன்னா மூளை ஐடென்டிக்காக இருந்தால் கூட படிப்பு வராது. இந்த இடைவெளியை நாங்கள் புரிந்து கொண்டோம். எனவே பெற்றோர்களுக்கு பெற்றோர் கல்வி இயக்கம், பேரண்டல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் என்று ஒன்று ஆரம்பித்தோம் 23 ஆண்டுகளுக்கு முன்பு. அதற்காகத்தான் இந்த வானமே இல்லை மாத பத்திரிகையை நாங்கள் கொண்டு வந்தோம். நான் ஒரு எக்ஸாம்பிளோடு இதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது வீட்டில், அதில் அழுக்கு துணியை போடுறோம், அதை ஆன் பண்ணி விட்டுறோம். ஒரு மணி நேரம் கழித்து வந்து அந்த அழுக்கு துணியில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் களையப்பட்டு தூய்மையாக இருக்கும். ஒரு
ரைஸ் குக்கர் இருக்குது, அந்த ரைஸ் குக்கரில் ரைஸ் போகிறோம், அதில் உண்டான தண்ணியை நம்ம சேர்க்குறோம், ஆன் பண்ணிட்டு போயிடுறோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து அது வந்த மாதிரி ரைஸ் குக்கர் இருக்குது. நம்ம பக்கத்துலேயும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வாஷிங் மிஷினுக்கு பக்கத்தில் நம்ம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது மெக்கனைஸ்ட். ஆனால் குழந்தைகளை பொறுத்தவரையில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு சாயந்தரம் 4:30 அழைச்சிட்டு வரோம், மறுபடியும் நாளைக்கு மறுநாள் கொண்டு போய் விடுறோம், அழைச்சிட்டு வரோம். இப்படி செஞ்சால் மாத்திரம் அந்த ரைஸ் குக்கர் எப்படி ரைஸை குக் பண்ணிடுதோ, அந்த வாஷிங் மிஷின் எப்படி துணிகளை தூய்மையாக்கி எடுக்கிறதோ அப்படியே அவங்க இந்த மாதிரி படிச்சுருவாங்களா? அல்ல. ஏனென்றால் பள்ளிக்கூடம் என்பது வாஷிங் மிஷினை போன்றது அல்ல. படிப்பு சொல்லக்கூடிய இடம் அங்கே ரெண்டு நடக்கணும். ஒன்று கற்பித்தல், டீச்சிங்னு சொல்லுவாங்க. இரண்டாவது கற்றல், லேர்னிங்னு சொல்லுவாங்க. கற்பித்தல் டீச்சிங், கற்றல் லேர்னிங். டீச்சிங் யார் பண்ணுறாங்க? டீச்சர். எங்கே பண்ணுறாங்க? வகுப்பறையில். லேர்னிங் எங்கே நடக்குது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுடைய மனதில் நடக்குது. லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் இன் த மைண்ட் ஆஃப் சில்ட்ரன். அது வகுப்பறையில் நடக்கலாம், இல்லை வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அசை போட்டு புரிஞ்சுக்கிடலாம், இல்லை வீட்டுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், இல்லை அம்மா கிட்ட சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லை மறுநாளைக்கு புரியலன்னா ஆசிரியர் கேட்டு புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சால் தான் அந்த புரிதல் வரும், அண்டர்ஸ்டாண்டிங் வரும், லேர்னிங் வரும், கற்றல் வரும். இந்த ஒரு சூக்ஷமத்தை, இந்த ஒரு டெக்னாலஜியை தெரியப்படுத்தணும் பெற்றோர்களுக்குன்றதுனால தான் இந்த வானமை எல்லைன்ற பத்திரிகையை நாங்கள் நடத்துகிறோம். நான் தான் ஆசிரியர் அந்த வானமை எல்லை பத்திரிகைக்கு. முனைவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் எங்களுக்கு கௌரவ ஆசிரியர். இதில் என்னென்னலாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, பெற்றோர்களுக்கு கல்வியை பற்றிய ஒரு புரிதல் கொண்டு வரணும், தெளிவு கொண்டு வரணும். என் குழந்தை ஏன் படிக்க மாட்டேன்றான்? என் குழந்தைக்கு ஏன் கணக்கில் விருப்பம் இல்லை? என் குழந்தையும் வெளியில் ஞாபகம் இருக்குது, கிளாஸுக்கு வந்தால் மறந்துடுறான். என் குழந்தைய பயந்து பயந்து இருக்கான். என் குழந்தைக்கு எப்படி ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும்? வகுப்பில் மற்ற மாணவர்கள்லாம் இவனை போட்டு பார்க்குறாங்க, புல்லி பண்ணுறாங்க, அந்த தைரியத்தை எப்படி கொண்டு வரணும்? என் குழந்தைக்கு எப்படி படிக்கும் பழக்கத்தை கொண்டு வரப்போகிறேன்? நல்ல பழக்கங்களை என் குழந்தைக்கு எப்படி கொண்டு வரப்போகிறேன்? 10th போர்டு எக்ஸாம், 2 போர்டு எக்ஸாம், அந்த கவனம் வருவதற்கு பெற்றோர்கள் என்ன செய்யணும்? இந்த விடலை பருவம் சொல்லுவாங்களே, அடலசன்ட் ஏஜ், அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி பெற்றோர்களுக்கு புரிய வைப்பது? பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை, அந்த டீனேஜ் சில்ட்ரன் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இதுக்கெல்லாம் பதில் வேணும். இதெல்லாம் புரிதல் பெற்றோர்களுக்கு இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். மருத்துவத்திற்குன்னு தனி பத்திரிகை இருக்கா இல்லையா? மெடிக்கல் ஜேர்னல்ஸ். சட்டத்திற்கு புதிய தனியான பத்திரிகைகள் இருக்கா இல்லையா? லா ஜேர்னல்ஸ். விளையாட்டிற்கு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னல்ஸ் இருக்கா இல்லையா? அரசியலுக்கு இருக்கா இல்லையா? அதே மாதிரி டான்ஸுக்கு இருக்கா இல்லையா? நாடகத்துறைக்கு இல்லையா இருக்கா இல்லையா? சினிமா பத்திரிகைகள் இருக்கா இல்லையா? கல்விக்கு இருக்கா? கல்விக்காக பிரத்யேகமான பத்திரிகை. அதில் அரசியல் இருக்கக்கூடாது, அதில் சினிமா இருக்கக்கூடாது. பெற்றோர்களுக்காக, படிப்பு மற்றும் சுய முன்னேற்றத்திற்காக நடத்தக்கூடிய பத்திரிகை இருக்கிறதா? இருக்கிறது. அதுதான் வானமே இல்லை. அதில் தலையங்கம், அதில் ஆசிரியர் பக்கம், கேள்வி பதில், அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் கூட படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கும், பெற்றோர் குழந்தை வளர்ப்பு சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். இப்போ ஒரு பெற்றோர் கேள்வி கேட்குறாங்க, என்னுடைய குழந்தைக்கு இடதுகை பழக்கம், அந்த குழந்தைய வலதுகை பழக்கம் மாற்றணுமா வேண்டாமான்னு கேட்குறாங்க. எங்கே போய் கேட்பாங்க அவங்க? இன்றைக்கு கூட பல பெற்றோர்கள் சூடு போட்டால் படிப்பு வந்துடும் நினைக்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கு கூட பெற்றோர்கள் அடித்தால் குழந்தைகளை படிப்பு வந்து நினைக்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கு கூட பெஞ்ச் மேல் நிற்க வச்சா படிப்பு வந்து நினைக்கிறாங்களா இல்லையா? தவறு. உங்கள் குழந்தைக்கு படிப்பதற்கு தேவையான எல்லா ஹார்டுவேரும் இருக்கு, அந்த சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதற்காகத்தான் இந்த பெற்றோர் கல்வி இயக்கம், அதற்காகத்தான் இந்த பத்திரிகை. உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு இந்த பத்திரிகை மாதம் மாதம் வருது. வகுப்பாசிரியை கேட்டு வாங்கிக்கோங்க.
இது தமிழில் தான் இருக்கு, ஆங்கிலத்தில் இல்லை, புரிஞ்சு படிங்க. இது குழந்தைகளுக்காக நடத்தக்கூடிய பத்திரிகை அல்ல, பெற்றோர்களுக்காக நடத்தக்கூடிய இந்த பத்திரிகை. எனவே மாதம் மாதம் இந்த பத்திரிகையை படிங்க. உங்களுக்கு இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தானே நீங்கள் ஆசிரியருக்கு எழுதலாம், இமெயில் அனுப்பலாம், அதுக்கு பதில் சொல்லுவோம். அதற்காக நடத்தக்கூடிய பத்திரிகை தான் இந்த வானமே இல்லை பத்திரிகை. அதில் வந்து கேள்வி பகுதியில் எல்லாம் தொகுத்து தனியாக ஒரு புத்தகம் போட்டிருக்கோம், என்ன என்ன கேள்விகளோ என்று. எனவே இந்த மாத இதழை உங்கள் பள்ளிக்கூடத்தில் அனுப்புகிறாங்க, அதை வாங்கி படிங்க. உங்களுக்குள்ள பெற்றோர்களுக்குள்ள ஒரு சின்ன குரூப் டிஸ்கஷன் போட்டுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ரைட், இப்போ ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த பொருளை வாங்கினா அதுக்குள்ளே ஒரு சின்ன புக் வச்சுருக்காங்க. எது புக் வச்சுருக்காங்க, இது சரியாக வேலை செய்யலைன்னா என்ன செய்யறது, அந்த மேனுவல் வச்சுருக்காங்க இல்லையா. அதே போல் தான் படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு புரிதலையும் தெளிவையும் சொல்வதற்காகத்தான் இந்த வானமை இல்லை பத்திரிகை நாங்கள் நடத்திட்டு வரோம். முன்னெல்லாம் எதுக்கெடுத்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட போவோம், தலைவலி வந்தால் டாக்டர்கிட்ட போவோம், கோல்டு வந்தால் டாக்டர்கிட்ட போவோம், வயிற்று வலி இருந்தால் டாக்டர்கிட்ட போவோம். அப்புறம் என்ன எடுத்து நாமளே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம், தலைவலி இருந்தால் இந்த ஒரு மாத்திரையை போட்டுக்கலாம், கோல்டு வருதா இந்த மாத்திரையை போட்டுக்கலாம், இல்லை இந்த தைலத்தை தடவிக்கலாம், வயிற்று வலி வந்தால் இது பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ப்ரெயின் வந்துட்டு தான் இந்த மாத்திரையை போட்டுக்கலாம், அப்படி வந்தாச்சா இல்லையா. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம டாக்டர்னு போகிறது இல்லையே. அதே போல தான் படிப்பு சம்பந்தப்பட்ட சில சந்தேகங்கள் வந்தால் தெரிந்து கொள்வதற்காக தடுக்கக்கூடிய ஒரே ஒரு பத்திரிகை இந்த வானமை இல்லை பத்திரிகை. தயவுசெய்து உங்களுடைய ஆசிரியர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த பத்திரிகை வாங்கி படிங்க. தமிழ் தெரியாதவங்க தமிழ் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சுவாரஸ்யமாக நிகழ்வுகள், கதைகள், துணுக்குகள் இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் எழுதுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஆர்டிஸ்ட்டு டேலண்ட் இருக்கா தெரியப்படுத்துங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கல்வி சம்பந்தப்பட்ட ஏதாவது நிகழ்வுகள் இருக்கா அதை பற்றி ஒரு குறிப்பு அனுப்புங்க, அதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வானமே இல்லை பத்திரிகை பெற்றோர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தானா போடுங்க. இந்த கல்வி பயணத்தில் கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு ஒரு புரிதல் வேணும் என்பதற்காக நடத்தக்கூடிய பத்திரிகை தான் இந்த வானமே இல்லை பத்திரிகை. இது வியாபார நோக்கத்தோடு நாங்கள் நடத்தலை. நீங்கள் பத்திரிகை வாங்கி பார்த்தீங்களான்னா நாலே நாலு அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்கும், அது ஃப்ரீயாக நாங்கள் போட்டுருவோம். யாராவது கொடுத்தாங்களானா ஸ்பான்சர்ஷிப் நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். லாபத்திற்காக நடத்தக்கூடிய பத்திரிகை இல்லை, இந்த பெற்றோர் கல்வி இயக்கத்திற்காக நடத்தக்கூடிய ஒரு பிரத்யேகமான பத்திரிகை. படித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஏபிஎஸ் வித்யா மந்திர், திருவள்ளூர்.